வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லேண்ட் டாக்டர் பேசுகிறேன். நம்மளுடைய புது ப்ராஜெக்ட் மாங்காடு கோயில் அருகில் உள்ள சிக்கிராபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். மாங்காடை பொறுத்த வரைக்கும் பக்கத்திலே வேளம்மாள் ஸ்கூல் இருக்குது. இந்த இடத்துல எந்த காலத்துலேயும் தண்ணி ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் சிக்கிராயபுரத்தில் 2BHK இண்டிபெண்டன்ட் வில்லாவிட்டுடைய முகப்பு தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது முடித்து ரெடி டு மூவ் அந்த ஸ்டேஜில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. எங்களுடைய ப்ராஜெக்ட் 2BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, அதோடைய சுற்றி இருக்கிற நிறைய வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இது 2BHK இண்டிபெண்டன்ட் வில்லா. இதோடைய எலிவேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதோடைய ஃப்ரண்ட் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருப்போம். இந்த சேஃப்டி கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா கார் பார்க்கிங், நல்ல ஒரு விசாலமான ஒரு கார் பார்க்கிங் ஃபுல்லாக வந்து டைலில் வந்து கொடுத்துருப்போம். ஃப்ளோர் டைல்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருப்போம். அதே மாதிரி உள்ளே சம்பு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-phase கரண்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் கேட்டு, ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு சொல்கிறது. ஃபுல்லாகவே டீக்யூட்டில் போட்டிருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பெரிய விசாலமான ஒரு ஹால் ஒன்று இருக்குது. அதோடைய சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14x6 12 feet கொடுத்துருக்குறோம். நல்ல விசாலமாக இருக்கும். அந்த ஹால் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 14x11 12 அந்த சைஸில் பெரிய இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூம் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11x10 இருக்கும். உள்ளே கபோர்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்பினோம்னா அந்த வீட்டோடைய கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிச்சன் மேடு எல்லாமே கிரேனைட்டில் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ரூப் மட்டம் வரைக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டோரு, அது பக்கத்தில் அப்படியே சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சர்வீஸ் ஏரியா, அது பின்னாடி ஒரு 2.5 feet சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 feet வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்பேக் ஏரியா விட்டுருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம எப்பொழுதுமே உள்ள வேறு ஏதாவது பைப்லைன் ஏதாவது ரிப்பேர் ஆச்சு, ஏதாவது நம்ம ரிப்பேர் பண்ணோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வீடை சுற்றி மூணு சைட்லேயுமே நாங்கள் ஒரு 2.5 feet உங்களுக்கு அந்த செட்பேக் ஏரியான்னு விட்டுருக்கோம். இது டூப்ளெக்ஸ் ஹவுஸ், அதனால் உள்ளேயே படிக்கட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படி ஃபுல்லாகவே வந்து கிரிப்னஸ் டைல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி நம்ம படிக்கட்டு மேலே ஏறுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் SS கொடுத்துருக்குறோம். எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்குறோம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூம் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10.5 and 10 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 square feet மேலே மிகப்பெரிய ஒரு பெட்ரூமாக இருக்கும். அதை விட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேண்ட் ஏரியா, அது ஃபுல்லாகவே வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூஸ் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் ஈவினிங் டைமில் சேர் போட்டு உட்காந்திங்கன்னா நல்ல வியூஸ் நல்லா இருக்கும். அதுலேயே ஒரு படிக்கட்டு ஒன்று கொடுத்துருப்போம். உள்ள லைட்டிங் எல்லாமே இப்போ செட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்கோம். இந்த படிக்கட்டு வழியாக மேலே போயிட்டிங்கன்னா டெரஸ்க்கு மேலே போயிடலாம். டெரஸ் ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் தான் விட்டுருக்கோம். கீழே லேண்ட் ஏரியாலையும் ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் தான் விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1000 liters கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் மேலே கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல நம்ம வந்து லேண்ட் ஏரியாவில் உட்காந்து வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே முத்துக்குமரன் காலேஜோடைய வியூஸ் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பார்க்கவசமே அந்த காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காற்றோட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே அந்த ஓப்பன் பீஸில் உட்கார சமயம் அந்த காற்றோட்டம் என்ன அப்படிங்களுக்கு புரியும். அந்த வகையில் ஒரு 1020 square feet டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இருக்குது. டபுள் பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், நல்ல விசாலமான பெட்ரூம், விசாலமான ஒரு ஹால், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க சைட் விசிட்டிங் நேரடியாக வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு பக்காவாக ரெடி டு மூவ். நாளைக்கே பால் காய்ச்சிற அளவில் இந்த வீடு இருக்குது. இது மேலே இருக்கிற டாய்லெட்டை பார்க்குறீங்க, டாய்லெட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 7.74 அப்படிங்கிற இதில் இருக்குது. இது திருப்பி நம்ம கீழே வரோம். கீழே படிக்கட்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிரிப் டைல்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். வீடு எல்லாமே உங்களுக்கு ஒர்க்க முடிஞ்சு சின்ன சின்ன வேலை, ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் வைக்கணும். அது ஃபிட்டிங்ஸும் குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸாக வைக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் லேண்ட் டாக்டருடைய அடுத்த ப்ராஜெக்ட். இது இது ஃபினிஷிங் ஆகி ரெடியாக இருக்குது. நண்பர்கள், உங்களுடைய மேலான கருத்தை
காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து தெரிவிக்கலாம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.